அன்பு முகங்களை பார்ப்பது ஆயிரம் ஆண்டவர்களை பார்ப்பது சமம். ஏனென்றால் ஏழையின் சிரிப்பில் தான் இறைவன் இருக்கிறார் என்று பேரறிஞர் அண்ணா அவர் சொன்னார்கள். ஆகிய உங்களை பார்க்கிற போது ஆண்கள் எல்லாம் முருகனாக தெரிகிறார்கள், பெண்கள் எல்லாம் வள்ளியாக தெரிகிறார்கள். ஆகவே கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டு பேசலாம் என்று இங்கு வந்திருக்கிறேன். இந்த வேல் விழா என்று சொல்லுகிறீர்கள், இது உண்மையிலேயே வேல் என்பது ஒரு குறியீடு தான். தமிழ்ல ஒரு திரைப்படம் வந்தது, கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் எடுத்த சாரதா என்ற திரைப்படம். அதுல எஸ் எஸ் ராஜேந்திரன் ஒரு கல்லூரி பேராசிரியர் நடிப்பார். அவர் பவுன்ல வேல் படத்தை வரைஞ்சிட்டு அதை மறைச்சிட்டு நிற்பார். இன்றைக்கு அறிவை பற்றி பாடம் நடத்த போகிறேன் சொல்லிட்டு சொல்லுவார். அறிவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? கூர்மையாக இருக்க வேண்டும். கூர்மையாக இருந்தால் மட்டும் போதாது, அகன்று இருக்க வேண்டும். அகன்று இருந்தால் மட்டும் போதா, ஆழமாக இருக்க வேண்டும். அதுதான் வேல் அப்படி நவுருவார். அந்த போல வேல் படம் வந்துருக்கு. வேல் என்பது அறிவு ஆயுதம். அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும், அகன்று இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் அந்த படத்தில் சொல்வார். அப்படி பார்த்தால் வேல் நம்ம அத்தனை பேருக்கு வேணும். ஏனென்றால் வள்ளுவர் சொல்வது போல அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு என்பது வெறும் புத்தகத்தில் படிக்கிறது எழுதில்லை, அது ஒரு கருவி. பேனா என்பது ஒரு கருவி, ஆனால் இதுவரை எழுத்துக்கள் தான் அதுக்கு உயிர். அதுபோல அறிவு என்பது ஒரு கருவி. அந்த கருவியை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறாய், கருவியை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறோம் என்பதுதான் அந்த கருவிக்கு பெரிய வெற்றி. ஆகவே அறிவை நீ பெற்று வெறும் அறிஞர் பட்டம் போட்டதில் பிரயோஜனம் இல்லை, அந்த அறிவை எவ்வளவு பயன்படுத்துகிறாய் என்பதுதான் முக்கியமானது. ஆகவேதான் நீங்க தலைப்பை
வேல் விழா என்று கொண்டாடுகிறார்கள். அந்த அளவிலே போகிற வரையில் அந்த வேலுக்கு வெற்றி. ஆனால் அந்த வேலை ஒரு மதத்தின் அடையாளமாக அல்லது ஒரு கட்சியின் அடையாளமாக மாற்றி மக்களை வன்முறைக்கு ஆளாக்குவது என்பதுதான் கண்டிக்கத்தக்க விஷயம். அந்த இடத்த நான் மாறுபடுகிறேன். ஆகவே பொய் இயலவில்லை என்பது பொய், நீ முயலவில்லை என்பதே மெய். இயலவில்லை என்பது பொய். எனக்கு 76 வயசு, காலையில் 3 மணி நேரமும் ராத்திரி 3 மணி நேரமும் படிக்க எழுதி கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன வேலை? அதனால பரிசா எழுதி கொடுற. அணைகிற வரையில் நெருப்பு, அணைகிற வரையில் தீபம், நீ சாகிற வரையில் ஏதாவது உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இயலவில்லை என்பது பொய், நீ முயலவில்லை என்பதே மெய். இதை உங்கள் மனதில் எழுதி கொள்ளுங்கள். இன்னொரு வாக்கியம் சொல்ல, லெட்டர்பேட் வாக்கியம் அது என்னுடைய வாக்கியம் இல்லை, ஒரு ஆங்கில செஸ்டர் ஒரு கவிஞனுடைய சொல். அவன் என்ன சொல்றான்? உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும், விளக்கை அழைத்து விட்டு இருட்டில் இருக்கும், ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்கும். அவன்தான் விஞ்ஞானி, அவன்தான் மேதை. அவன் சொல்றான், ஹைட்ஸ் பை கிரேட் மென் ரீச் அண்ட் கெப்ட் வேர் நாட் அட்டைன்ட் பை சடன் ஃபிளைட்ஸ். தே வில் தேர் கம்பெனியன் ஸ்லெப் காயில்ட் அப்வர்ட் இன் த நைட். மாமனிதர் சாதனைகள், என்னுடைய மொழி பெற்று, மாமனிதர் சாதனைகள் மறுநொடியில் பெற்றதில்லை. லாட்டரி சீட் வாங்க பண்ண மாதிரியோ, சுவிட்ச் போட்டால் லைட் ஏறுற மாதிரியோ, லக்கு வந்ததாவோ, கடவுள் கொடுத்துட்டாரோ என்று சொல்லி மறுநொடியில் எந்த வெற்றியும் வராது. மாமனிதர் சாதனைகள் மறுநொடியில் பெற்றதல்ல. மற்றவர்கள் உறங்குகையில், மற்றவர்கள் உறங்குகையில் விழித்திருந்த உழைப்பு அது. இன்னைக்கு சென்னமாங்க வந்திருக்காங்கன்னா ஒரு நாளில் மேடைக்கு வந்துள்ளவங்க எவ்வளவு உழைப்பு பிறகு நடுவர்களை வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிற வேலாயுதமும் எல்லாரும் அணு அணுவாக படிப்படியாக உழைத்து மேலே வந்திருக்கிறார்கள். இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற சீனிவாசனோ அல்லது கோவிந்தனோ கமலக்கண்ணனோ இதை செய்வதற்கு திடீர்னு மனம் வச்சிட்டாங்களா? எத்தனை நாள் உழைப்பு? ஆகவே உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோன்னு சொன்ன மாதிரி உழைப்பின் மட்டும்தான் ஒரு வெற்றி கிடைக்க முடியும். ஆகவே படித்ததை நெஞ்சில் நிறுத்துங்கள், நெஞ்சில் நிறுத்தி செயல்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி. என் வாழ்க்கையில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னா, என்னை தாண்டி என் பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள், அதுபோல என் கிராமத்து மக்களும் இன்னும் 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 உயரமாக வளர வேண்டும் என்று சொல்லி, அதற்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கின்ற சொல்லி நான் வாழ்த்தி எல்லாரையும் வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்ய வந்திருக்கிறேன்.